தெய்வம் மனுஷன் ரூபனே, பஸ்ஸில் ஏறும்போது பலருக்கு பல வேண்டுதல். சீக்கிரமாக போகணும், இடையில எங்கேயும் நிற்கக்கூடாது, கண்டக்டர் சில்லறை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் விட பக்கத்து சீட் ஆள் நல்லபடியாக அமையணும். இதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் பஸ்ஸில் ஏறினான்னு நினைக்கிறது. அதே மாதிரி தான் நானும் நினச்சிக்கிறேன். இல்லைன்னா பக்கத்து சீட் ஆளாவது வராமலேயாவது போயிடணும் அப்படிங்கிற வேண்டுதல் அதிகமாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற, பஸ்ஸில் முன்னாடி உட்காராத, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும்னு. பின்னாடியும் உட்காராத, ஏன்னா பின்னாடி ஏதாவது வந்து இடிச்சிடும்னு. அதனால் ஏறுனா நடுவில் தான் என் சாய்ஸு, அதுவும் ஜன்னலோர சீட்டு. ஒரு தடவை எங்கேயோ படித்த ஞாபகம், செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஜன்னலோர சீட்டோட மதிப்பு குறைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு. உண்மைதான், இன்றைக்கி ஏர்ஃபோன் மாட்டிக்கிட்டா தான் இறங்க வேண்டிய இடம் கூட மறந்துடுச்சு பல பேருக்கு. ஒரு நாள் கரூர் டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அரசு பேருந்தில் ஏறி உக்காந்துருந்தேன். பஸ்ஸு ஓரளவு காலியாக தான் இருந்துச்சு. அப்போது ஒரு பெரியவர் வந்து, தம்பி பக்கத்தில் எதுவும் ஆள் வருதான்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னேன், வேற எங்கேயாவது போய் உக்காருங்கன்ட்டு. ஒரு சில நிமிஷம் கழித்து டிப்டாப்பாக ஒரு ஆசாமி வந்து, சார் பக்கத்தில் ஆள் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் சொன்னேன். ஏன் சார், பஸ்ஸில் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் உக்காரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதை அவர் வேற உணர்ந்துக்கிட்டு வேற இடம் போயிட்டு உக்காந்துக்கிட்டாரு. ஓரளவு பஸ்ஸு நிரம்பிடுச்சு கூட்டம். இப்போது ஒரு பையன் வந்தான், அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட்டு, வந்து சார் பக்கத்தில் வந்து உக்காரலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் இனிமேல்ட்டு பொய் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வராமல் முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லை யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டேன். இல்லை சார் நான் உக்காரணும் அப்படின்னா, சரி உக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித நெருளோட சொன்னேன் நான். ஏன்னா அவன் கை கால் எல்லாமே அழுக்காக இருந்துச்சு. அவன் உடனே தான் கொண்டு வந்திருந்த அந்த கூடையை எனக்கு பக்கத்தில் வச்சுட்டு கீழே இறங்கி எங்கேயோ போயிட்டான். கூடைக்குள்ளே அழுக்கு துணி, அதிலேருந்து துர்நாற்றம் வேறு. என்னடா இது, பிரபுவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். முதல்ல கேட்ட அந்த பெரியவர் இல்லாட்டி டிப்டாப்பாக வந்த ஆசாமி, இவங்க ரெண்டு பேத்துக்கு யாருக்காவது இடம் கொடுத்துருக்கலாமேனு சொல்லி யோசித்தேன். இப்படி ஆகிருச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த கூடையை மெல்ல அழுத்தி பார்த்தேன். என் பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து, ஏன்பா ஈரோட்டுக்கெல்லாம் தீவிரவாதி வருவாளான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த கூடை முழுதும் அழுக்கு துணி தான் இருந்துச்சு. திடீர்னு சத்தம், எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட தொடங்கினாங்க. எனக்கு என்னன்னே புரியல. அப்புறம்தான் புரிஞ்சிச்சு, இந்த பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பிரைவேட் பஸ் கிளம்ப தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அனைவரும் எல்லாரும் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேற நடுவில் உட்காந்துருக்கேன். முன்னாடி இறங்குறவங்க பின்னாடி இறங்குறவங்க இவங்க எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தானே இறங்கி ஆகணும். நான் போறதுக்குள்ள அந்த பஸ் சீட்டு எல்லாமே நிரம்பிடுமேச்சே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பஸ் கிளம்ப இன்னும் தாமதமாகும் போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இந்த கூடக்காரன் வரையா காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பஸ்ஸுக்கு வெளியே இருந்து என் ஜன்னலோர சீட்டுக்கு பக்கத்தில் யாரோ வந்து, சார் சார் அந்த கூடையை கொடுங்கன்னு சொல்லி கத்தினாங்க. திரும்பி பார்த்தா அந்த சின்ன பையன் தான் கத்தனான். நான் எதுக்குன்னு கேட்டேன். சார் சார் கூடையை கொடுங்க சார், நான் அந்த பஸ்ஸில் ஏறணும் சார் இந்தான்னு சொல்லி என்னோட ரெண்டு விரல்களால் அந்த கூடையை வேண்டாம் விருப்ப தூக்கி அவங்ககிட்ட நீட்டினேன். அவன் கூடையை வாங்கின உடனே சொன்னான், சார் நீங்கள் மெதுவாக வாங்க, நான் உங்களுக்கு அந்த பஸ்ஸில் சீட்டு போட்டு வைக்கிறேன்னு. நான் யார் அழுக்கு பையன்னு சொல்லி நினச்சனோ, அவனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, ஆனால் அவன் தான் யார் கூட போனால் பயனை இனிக்காதுன்னு சொல்லி நினச்சனோ, அவன் சொல்கிறான் வாங்க சார் உங்களுக்கு சீட்டு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. பள்ளியிலும் கல்லூரியிலையும் தான் பாடம் நடத்திட்டு பரீட்சை வைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் பரீட்சை வச்சுட்டு தான் பாடமே நடத்துவாங்கன்றத அந்த கணம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல வந்து அந்த பெரியவருக்கு சீட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல, ரெண்டாவது வந்து அந்த டிப்டாப் ஆசாமிக்கும் மனசு வரல. இவனுக்கு வேண்டா விருப்பாக தான் சீட்டு கொடுத்தேன். அவங்க கூட எனக்கு இடம் பிடிச்சிருக்க மாட்டாங்க அந்த கிளம்புற பஸ்ஸில். ஆனால் இந்த பையன் எனக்கு சீட்டு பிடிச்சி வச்சுருக்கான், என்னை அப்படி நெகிழ வச்சிருச்சு. நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இறைவனால் இல்லாத்து இயற்கையால் அனுப்பப்படுறான் அப்படின்றத நான் நம்புறேன். அந்த பையன் அருகே போய் உக்காந்து, நான் போன அந்த ரெண்டு மணி நேரம் பயணத்தில் துர்நாற்றம் அடிக்கவே இல்லை, நல்ல மனத்தோட மனம்தான் வந்து எனக்கு வீசிச்சு. உண்மையிலுமே இது எனக்கு ஒரு அருமையான பயணமாக தான் இருந்துச்சு. இனி யாரையும் தப்பாக இட போட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். உண்மையிலுமே இந்த பதிவு ஒரு நபர் ஒருத்தர் தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவிட்டிருந்தார். இது மாதிரியான உண்மை சம்பவம் அவருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க, நம்ம யாரையுமே வந்து குறைவாக இடப்பட்டுறவே கூடாது. அந்த பஸ்ஸில் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு வர்ற ஆள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் உண்மையிலுமே அவங்களோட மனசு வந்து ரொம்ப கெட்டதாக தான் இருக்கும். இந்த பையனோட மனசு எவ்வளோ தூய்மையாக இருந்திருந்தா அவருக்காக இடம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, வேற லெவலில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.